கான்ட்ரவர்சி. இப்போ நம்ம யாரை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம சிவகார்த்திகேயனுக்கு பிடிச்ச நடிகைங்க, வேறு யார் இல்லை, நம்ம ஹிந்தி நடிகை கட்ரினா கைஃப். கட்ரினா கைஃப் வந்து பார்த்தீங்கன்னா ஹிந்தியில் வந்து பிரபல நடிகையாக இருக்காங்க. இவங்க வந்து சல்மான் கான் சார் கூட இப்போ வந்து டைகர் ஜிந்தா ஹை அப்படின்ற படம் நடிச்சு 545 crore வசூல் செஞ்சுருக்காங்க. இவங்க வந்து நம்ம ஷாருக் கான் கூட, சல்மான் கான் கூட, அமீர் கான் கூட இவங்க அந்த மாதிரி பெரிய பெரிய நடிகர்களாக நடிச்சிருக்காங்க. இவங்க நடித்த தூம் 3, ஏக் த டைகர் இந்த மாதிரி படம்லாம் பெரிய வெற்றி பெறுக்குங்க. அதனால் இவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சினிமாவை பொறுத்தளவுக்கு டெய்லி நிறையா பேர் வேலை தேடி வராங்க, நிறைய டெக்னிக்கல் ஜாப் கண்டி வராங்க, ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காங்க. சினிமா எடுக்கிறது சாதாரணம் கிடையாதுங்க. சினிமான்றது வந்து ஒரு பெரிய கடல் மாதிரி, இதில் நம்ம நீந்திக்கிட்டு தான் இருப்போம். இன்னும் யாராவது படங்கள் வந்து நம்ம கை கொடுக்கணும், இல்லைன்னா நம்ம கஷ்டப்பட்டு கரையிடணுங்க. ஸோ அந்த சினிமா நம்ம கடல் மாதிரி பார்க்குறோம், ஆனால் அந்த கடலையே வந்து ஃபோட்டோ எடுத்து நெட்டில் விட்டுட்டு போயிட்டே இருக்காங்க. ஸோ அதனால் இப்போ என்ன சொல்ல வர்றாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சினிமாவில் வந்து 100% வந்து பாதுகாப்பு இல்லைன்னு சொல்கிறாங்க. ஏன்னா சினிமா வந்து இன்றைக்கி ஒரு மாதிரி இருக்குது, நாளைக்கு ஒரு மாதிரி இருக்குது, அந்த மாதிரி அடிக்கடி சேஞ்ச் ஆகிட்டே இருக்குது. ஆனால் இந்த சினிமாவை எப்படி தக்க வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி இவங்க ஒரு நுணுக்கம் சொல்கிறாங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ரசிகருக்கு பிடிச்ச மாதிரி நடிக்கணும், நம்ம ரசிகர் எந்த கேரக்டர் எதிர்பார்க்குறாங்களோ அந்த கேரக்டருக்கு ஏற்ற மாதிரி நம்ம அதில் வாழ்ந்து நடிக்கணும். இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் வந்து நம்ம சினிமாக்காண்டி நம்ம முழுசாக வாழ்ந்தோம்னா அந்த சினிமா நம்மளை கைவிடாதுங்க. அந்த தன்னம்பிக்கையோட கட்டின கைவி மேடம் வந்து அவங்க இப்போ எல்லாருமே வெற்றி பெற்றுகிட்டே இருக்காங்க. ஸோ